இன்றைய முக்கிய செய்திகள். பறக்கும்போது விமானத்தில் மின்னல் தாக்கினால் என்ன நடக்கும் தெரியுமா? மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. இடிமின்னல் தாக்கம் பயந்தால் மக்கள் மழை பெய்யும் போது வெளியில் வருவதையும் மரங்களுக்கு கீழ் ஒதுங்குவதையும் தவிர்ப்பார்கள். காரணம், இடிமின்னல்களிலிருந்து வரும் ஆற்றல் மிகவும் வலிமையானது. இது இறங்கும் பொருளின் நிலை மிகவும் மோசமடையும். சில நேரங்களில் கட்டிடங்களை தீப்பிடித்து எரிந்து சேதமாகும். நிலத்தில் இருக்கும் பொருள்களின் மீது மின்னல் பட்டால் என்னாகும் என்று நாம் செய்திகளில் பார்த்துள்ளோம். ஆனால் பறக்கும்போது விமானங்கள் மேல் மின்னல் பட்டால் என்னாகும் என்று யோசித்திருக்கிறீர்களா? மின்னல் பட்டு விமானம் சேதமடைந்த செய்தி ஏதாவது கேட்டிருக்கிறோமா? இதற்கு எல்லாம் பதிலை நாங்கள் சொல்கிறோம். மழைக்காலத்தில் பார்வை திறன் குறைவதால் விமான நிலையத்தில் விமானங்களை தரையிறக்க முடியாது என்ற செய்திகளை அடிக்கடி படித்திருப்பீர்கள். ஆனால் வானில் பறக்கும் எந்த விமானத்தையும் மின்னல் அல்லது இடியால் சேதப்படுத்துவதில்லை என்பது தெரியுமா? அதற்கு சில புவியியல் மற்றும் இயற்பியல் கூறுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையாக உருவாகும் மின்னலுக்கு அதிக ஆற்றல் உள்ளது. வானத்திலிருந்து விழும் மின்னல் 1 பில்லியன் வோல்ட் வரை ஆற்றலை கொண்டிருக்கும். இந்த ஆற்றல் 60 வாட் பல்பை 6 மாதங்களுக்கு இடையூறு இல்லாமல் தொடர்ந்து எரிய வைக்கும் அளவு திறன் கொண்டது. இந்த ஆற்றலால் தான் பச்சை மரம் கூட முழுவதுமாக எரிந்து விடுகிறது. ஆற்றல் மட்டும் இல்லாமல் ஒரு மின்னல் சூரியனை விட 5 மடங்கு அதிக வெப்பம் கொண்டது. எவ்வளவு தெரிந்தும் ஏன் விமானங்கள் சேதம் அடைவதில்லை என்று கேள்வி கேளும். அதற்கு நீங்கள் வளிமண்டலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வளிமண்டலம் என்பது அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, வெப்படுக்கு, வெளியடுக்கு என்ற 5 முக்கிய அடுக்குகளை கொண்டுள்ளது. அடியடுக்கில்தான் மேகங்கள் இருக்கும். படையடுக்கில் மேகங்கள் இருக்காது. மேலும் இந்த அடுக்கில்தான் விமானங்கள் மற்றும் ஜெட்கள் இயங்கப்படுகிறது. விமான பயணத்தை ஒருமுறை நினைத்து பார்த்தால் தெரியும். விமான ஜன்னல் வழியாக நீங்கள் உங்களுக்கு கீழே மிதக்கும் மின்னல்கள் மேகங்கள் மோதுவதால் உருவாகிறது. எனில் மேகங்களுக்கு மேலே பறக்கும் விமானங்கள் அந்த மின்னலால் பாதிப்பு வருவது அரிதானே. ஆனால் ஒரு சில நேரங்களில் விமானத்தில் பறக்கும் வானத்தில் பறக்கும் விமானம் மேகங்களை கடந்து செல்லும் போது சில சமயம் மின்னல்களும் விமானத்தில் மீது விழும். ஆனால் இதன் காரணமாக விமானத்தில் இயந்திரர்களோ விமானத்தில் எரிபொருளோ தீப்பிடிக்கவோ விமானத்தின் பயணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆம், இந்த நேரத்தில் விமானத்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு கண்டிப்பாக லேசான அதிர்ச்சி ஏற்படும். அவ்வளவே. விமானத்தில் வெளிப்புற மேற்பரப்பு அலுமினியத்தை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு வகை கலப்பு உலோகத்தால் ஆனது. இந்த உலோகம் ஒரு நல்ல மின் கடத்தி. இதன் காரணமாக விமானத்தில் மீது மின்னல் விழுந்தால் அது எளிதில் கடந்து செல்கிறது. மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட யாரோ வெள்ளை கழுத்தை அள்ளப்பட்டுக்கோங்க.